வணக்கம் நம்மக்கிட்ட தங்கமோ இல்லை உங்கள் பேரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அவசரத்துக்கு பணம் தேவைன்னா அதை போய் அடமானம் வச்சு நம்ம லோன் எடுப்போம் இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து நீங்கள் அடமானம் வச்சு லோன் எடுக்க முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு அடமானம் வச்சு லோன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்ப்போம் நீங்கள் உங்கள் கையில் தங்கமோ ரியல் எஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் லோன் எடுக்கணும்னா நேராக பேங்க்குக்கு போய் தான் லோன் எடுக்க முடியும் ரியல் எஸ்டேட்டு அதாவது வீடு இருந்துச்சுன்னா லோன் வந்து உடனே கிடைக்காது குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அது பேரில் வில்லங்க இருக்கா நீங்கள் ஏற்கனவே லோன் எடுத்திருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க அதேமாதிரி தங்கம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நேரில் பேங்க்கில் எடுத்துகிட்டு போகணும் இருந்தே வாங்க முடியாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நீங்கள் வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் மூலிமா நீங்கள் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் வாங்குறதுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்டுடைய எண்ணெய் வந்து ஏறிடும் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும் இதனால் வந்து நீங்கள் விற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கெயினில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை விற்கிறப்போ கேபிட்டல் கெயின் வந்து ரியலைஸ் ஆகும் அதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகும் ஸோ இந்த மூணு காரணத்துக்காக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அடமானம் வச்சு லோன் எடுக்கலாம் ஓகே ரெண்டாவது வந்து எப்படி லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எவ்வளவு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் ஃபண்டில் வச்சிருந்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரலாம் அதோட வேல்யூக்கு வந்து கொடுப்பாங்க ஈக்குவிட்டி ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்ட் இருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வரலும் கொடுப்பாங்க இதில் என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் டெட் ஃபண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வித்துறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா டெட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எட்டு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் தான் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதே பத்து பர்சன்டேஜ் பக்கம் வரதுனால அதில் வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது அதனால் நீங்கள் அதை வித்திரலாம் ஆனால் நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்டில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டனு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால இல்லை ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கெயின் வரும் அதனால் நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் வச்சுருந்திங்கன்னா விற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லோன் எடுக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைனில் நீங்கள் அதை நீங்களே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் லோன் வச்சிருந்திங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே அங்கே லோன் எடுக்க முடியாது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ்க்கு மாத்திரத்தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா கேம்ஸ் சர்வீஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மாத்திரம் தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க பாக்கி இது கொடுக்கறதில்லை ஆனால் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின் சர்வு டாடா கேபிட்டல் ஃபுல்லர்டன் அப்படிங்கிற என்பிஎஃப்சிஸும் வந்து லோன் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் எடுக்கிறப்போ அந்த யூனிட்ஸை வந்து அவங்க பேரில் அடமானம் வச்சிடுறீங்க அந்த லோனு திருப்பி கட்டுறவரலும் நீங்கள் அந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் விற்க முடியாது அவங்க பேரில் தான் வந்து அடமானத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து லட்ச ரூபாக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சரூபா ஒருலாம் எலிஜிபிள் ஆயிடும் இந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அஞ்சு லட்சரூபா உங்கள் பேரில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணமாவோ இல்லை செக்காவோ கொடுக்க மாட்டாங்க உங்கள் பேரில் வந்து ஒரு ஓடி அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த ஓடி அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாற்தான் வந்து நீங்கள் லோன் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க அதை அடமான வச்சிங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஓடி லிமிட்டு சேங்க்ஷன் ஆகிடும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாயே எடுத்து செலவு பண்ணுன்னு தேவையில்லை நீங்கள் வெறும் ஒரு லட்ச ரூபா தான் தேவைன்னா அந்த ஒரு ரூபா ஒரு பதினஞ்சு நாளுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சு நாளுக்கு மாத்தம்தான் உங்களுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லோன்லேயோ ரியல் எஸ்டேட்லேயே கிடையாது மற்றவிட இதில் எல்லாம் பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் Thanks for watching my video. See you in the next video.